சர்வதேச நாடுகளை பகைத்துக் கொள்ளாமல் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான திச விதாரணன் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் உரிய பொறிமுறைகளை வகுக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பில் நல்லிணக்கம் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை உத்தேச புதிய அரசியலமைப்பு நிபுணர் குழுவரிடம் தெரிவித்துள்ளதாக உத்தேச புதிய அரசியலமைப்பு நிபுணர் குழுவிடம் தெரிவித்துள்ளதாக லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திச விதாரணன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை விவகாரத்தில் அரசாங்கம் சர்வதேச நாடுகளை பகைத்துக் கொள்ளாமல் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் பேராசிரியர் திச விதாரணன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் எவ்வாறு மாற்றமடைகிறதோ அவ்வாறே இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கமும் காலத்துக்கு காலம் மாற்றமடைகிறது. நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்தும் தேசிய நல்லிணக்கம் குறித்து உரிய கவனம் செலுத்தியுள்ளன. அத்தோடு தேசிய நல்லிணக்கம் குறித்து தற்போது மாறுபட்ட பல கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு தரப்பினரது வெறுக்கத்தக்க பேச்சுக்களும் நடத்தைகளும் இனங்களுக்கிடையில் தற்போது முரண்பாட்டை தோற்றுவித்து நல்லிணக்கத்தை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். தேசிய நல்லிணக்கத்தை உறுதியாக செயற்படுத்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக சிறந்த பொறிமுறையினை வகுக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். தேசிய நல்லிணக்கத்தை தவிர்த்து ஒருபோதும் முன்னேற முடியாது. சர்வதேசமும் இன நல்லிணக்கத்தையே அங்கீகரிக்கும் என்றும் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. வடக்கு கிழக்கு தமிழர்களை கைவிடும் ஆட்சிப்போக்கே காணப்படுகின்றது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வடக்கு கிழக்கில் இளைஞர்களுக்கு இராணுவத்தினர் நெருக்கடிகளையும் தொல்லிகளையும் கொடுத்து வருகின்றனர் என்று அங்குள்ள மக்கள் என்னிடம் தெரிவித்துள்ளார்கள். பௌத்தம் என கூறிக்கொண்டு நாட்டின் அடிப்படையை அளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. நாட்டில் சகல மக்களுக்குமான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் உரித்தானது அல்ல. நாட்டின் நல்லிணக்கத்தை உருவாக்க எனது ஆட்சி காலத்தில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். எனினும் போர் நிலவிய காரணத்தால் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது போனது. இன்றைய ஆட்சியாளர்கள் நல்லிணக்கம் குறித்து எந்தவித சிந்தனையும் இல்லாது வேலை திட்டங்களை கைவிட்டுள்ளனர். இதேவேளை எனது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அரசமைப்பை ஐக்கிய தேசிய கட்சி தடுக்காது ஆதரித்திருந்தால் இன்று எமது நாட்டின் நிலைமையே மாறியிருக்கும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோசமான அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் வெகு தொலைவில் உள்ளன என்றும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்துக்குள் அமைச்சர் விமல் வீரவம்ச ஏற்படுத்திய முரண்பாடுகள் தொடர்பாக பௌத்த குருமார் மற்றும் மகாநாயக்க தேரர்கள் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக கொழும்பு அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு விடயத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கை மீது கடும் அழுத்தம் பிரயோகிப்பது தொடர்பாக விமல் வீரவம்ச எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் அதனாலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை பதவியை கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தாலும் பொதுஜன பெரமுனவின் தலைவராக பதவி வகிப்பதன் மூலமே சகல வல்லமை கொண்ட நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட முடியும் என்ற கருத்து அங்கத்துவ கட்சியிடம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை குறித்த பேச்சுக்களை 2009 மே மாதத்திற்கு பின்னரான சூழலில் அரசியல் ரீதியாக இதுவரையும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதால் 2019 நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்சவை பயன்படுத்துவதன் மூலமே சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழரின் விவகாரத்தை முற்றாக நீக்கம் செய்ய முடியும் என்ற கருத்தையும் விமல் வீரவம்ச கூறி வருகின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாக மகிந்த சாதகமான போக்கை கொண்டிருந்தாலும் கட்சி தலைமை பதவியை கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்குவதன் மூலமே இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையும் விமல் வீரவம்சவிடம் இருப்பதாக கொழும்பு அரசியல் தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் விமல் வீரவம்சவின் நோக்கம் தொடர்பாக பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் சந்தேகமடைந்திருப்பதாக மற்றொரு தகவல் கூறுகின்றது. அதாவது மகிந்தவையும் அவருடைய அரசியல் பலத்தையும் நீக்கம் செய்வதே நோக்கமெனவும் மூத்த உறுப்பினர்கள் கருதுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் கோத்தாபய ராஜபக்சவை கட்சி தலைவராக்க வேண்டுமென்ற விமல் வீரவம்சவின் நிலைப்பாடு தொடர்பாக பௌத்த குருமாரும் மகாநாயக்க தேரர்களும் அதிக கவனம் கொண்டிருப்பதாகவும் கொழும்பு உயர்மட்ட அரசியல் தகவல்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன.
அரசு நிறுவனங்களில் லஞ்சம் பெறுபவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் கொழும்பு மற்றும் கொழும்பைச் சூழவுள்ள அரசு நிறுவனங்களில் மட்டுமல்லாது நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் பத்மினி வீரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக மக்கள் செயற்பட வேண்டுமெனவும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் தீச்சட்டி பேரணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் நல்லூர் கோவில் வீதியில் மிதிவண்டியில் பயணித்த போது திடீரென மயங்கி விழுந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 75 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நபர் மாரடைப்பினால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் மரக்கறி கடை நடத்துபவர் என்றும் இன்று காலை வீட்டிலிருந்து மரக்கறி வாங்க திருநெல்வேலி பொதுச்சந்தைக்கு சைக்கிளில் சென்றதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பகுதியில் காட்டு ஜானைகளின் தொல்லைகளால் தமது நெற்செய்கைகளை பாதுகாத்துக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பகுதியில் காடு ஜானைகளின் தொல்லைகளால் தமது நெற்செய்கைகளை பாதுகாத்துக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் குறித்த பகுதிக்கு ஜானை வேலிகள் அமைத்து தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய கிராமங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற வன்னேரிக்குளம் கிராமத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற காலப்போக செய்கைகளை காட்டு ஜானைகள் தொடர்ச்சியாக அளித்து வருவதாகவும் இந்த அழிவுகளிலிருந்து தங்களுடைய பயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக காவல் கடமைகளில் ஈடுபட வேண்டிய நிலைமை காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பயிற்சிகை மேற்கொள்ளப்படும் போது 15 நாட்களுக்கு பின்னர் அறுவடை செய்ய வேண்டிய காலம் வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பயிர்களை பாதுகாக்க வேண்டி இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பிரதேசத்துக்கு ஜானை வேலிகளை அமைத்து தருமாறு இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனவே தங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தை மேற்கொள்ளும் வகையில் அதனை பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலிகளை அமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோக்ரூப் நாடுகளால் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றவுள்ள தீர்மானத்தின் முதலாவது வரைபில் திருப்தி இல்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐநா மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றவுள்ள தீர்மானத்தின் முதலாவது வரைப்பை கோக்ரூப் நாடுகள் வெளியிட்டுள்ளன. குறித்த வரைப்பு வெளியிடுவதற்கு முதல் இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளும் சிவில் சமூகமும் இணைந்து கடிதம் ஒன்றை மனித உரிமை ஆணையாளருக்கு உறுப்பு நாடுகளுக்கும் விசேடமாக கோக்ரூப் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. பொறுப்புக்கூறல் என்ற விடயம் மனித உரிமை பேரவையிலிருந்து எடுக்கப்பட்டு மேலிடத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இரண்டாவதாக இலங்கை தொடர்பாக தொடர்ந்து நடக்கின்ற மனித உரிமைகளை அவதானிக்க மனித உரிமை அலுவலகம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் மூன்றாவதாக நீதிமன்ற விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சாட்சியங்களை திரட்டுவது உள்ளிட்ட விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலைமையில் தற்போது வெளியான வரைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இதுவரை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் மிகவும் பலவீனமான வரைப்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை வெளியில் எடுக்க வேண்டும் என்று
நாங்களே கேட்டிருக்கின்ற இடத்தில் அந்த விடயம் பெரிய அளவில் குறிப்பிடப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச குற்றவியல் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற தேவை வலியுறுத்தப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்ற கோரிக்கை தவிர்க்கப்பட்டுள்ளமையானது கடும் ஏமாற்றமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கிளிநொச்சி போலீசார் வாக்குமூலத்தினை பதிவு செய்துள்ளனர். கிளிநொச்சியில் உள்ள அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் அலுவலகத்தில் வைத்து கிளிநொச்சி போலீசார் இவ்வாறு இன்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணியில் பங்கு கொள்ள வேண்டாம் என தெரிவித்து நீதிமன்ற தடை உத்தரவு போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனை மீறி பேரணியில் கலந்து கொண்டமை தொடர்பில் இன்றைய தினம் கிளிநொச்சி போலீசார் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.